हेलो माय लवली कैप्टन टीवी व्यूवर्स ना उंगलोड वाणिश्री इदु उंगलोड फेवरेट शो समल मंदिरम सो इनिकु नम्म वंदु नम्म व्यूवर्स कूड वंदु लाइन्स ले पेस पोरो अवंगलोड प्रॉब्लम वंदु नम्म कूड शेयर पण्णिक्रांग अदे मारि डॉक्टर वंदु उंग प्रॉब्लम तुक वंदु नल्ल सजेशन कोडुपांग सो लास्ट एपिसोड ले नम्म वंदु ब्रेस्ट कैंसर पत्ति पेसनोम आना अदुक्कु करेक्टाना वंदु नमक्कु टाइम इल्लादनाल वंदु ओरु करेक्टाना सजेशन वंदु डॉक्टर कोडुक्क मुडियल इनिक्कु कंडिप्पा अद पत्ति पेसलाम सो अदुक्कु मुन्नाडि डॉक्टर गुरु वणक्कम पोडलाम வணக்கம் டாக்டர் வணக்கம் வாணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கியா சூப்பரா இருக்கேன் டாக்டர் சோ நம்ம லாஸ்ட் வந்து எபிசோட்ல பாத்தீனா ब्रेस्ट கேன்சர் பத்தி பேசணும் நினைச்சோம் அட டைம் வந்து நமக்கு பத்தல ஹலோ இது உங்களோட ஃபேவரட் சமல் மந்திரம் யார் பேசுறது ஹலோ ஹலோ ஆ யார் பேசுறது கணேஷ் கணேஷ் எங்க இருந்து பேசுறீங்க பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில இருந்தா ஓகே கணேஷ் என்ன வயசு உங்களுக்கு 34 34 ஆச்சா என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நான் கம்பெனில வர்க் பண்ணுற பிரைவேட் கம்பெனி ஓகே பிரைவேட் கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கல்யாணம் ஆச்சா ம் ஓகே எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆயி ஹலோ கல்யாணம் ஆயி எவ்வளவு வருஷம் ஆச்சு கணேஷ் கல்யாணம் ஆயி 10 ஓகே சோ 10 இயர்ஸ் கல்யாணம் ஆயிச்சு இப்போ என்ன கணேஷுக்கு வந்து ப்ராப்ளம் ஹலோ கணேஷுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இப்போ நீங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணிருக்கீங்கல்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல என்ன பிரச்சனை அது பாத்தினா ஸ்டார்டிங்ல பண்ணலாம் இருந்தோம்ல இப்போ பாத்தினா உடனே ஓகே ஸ்டார்டிங்ல வந்து நல்லா வந்து செக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமா உடனே ஸ்பெர்ம் வெளிய வந்துடுது ஆமா சோ நிறைய நேரமா உங்களால செக்ஸ் பண்ணிக்க முடியல இல்ல ஆமா ஓகே சோ வந்து நீங்க டாக்டர் கிட்ட பேசுங்க உங்களுக்கு உங்க கரெக்ட்டான சஜஷன் கொடுப்பாங்க ஓகே ஓகே கணேஷ் சார் வணக்கம் ஆமா சார் ஏஜ் 34 ஆ ஆமா சார் சுகர் இருக்கா சார் சுகர் பிபி ஏதா கம்ப்ளைன்ட் இருக்கா ப்ராப்ளம் இல்ல 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 சார் ஹார்ட் வர்க் பண்றீங்களா ஹார்ட் வர்க்குமே இல்ல கல்யாண புஸ்ல எத்தனை முறை பண்ணீங்க ஒரு இரவுல என்ன சார் கல்யாணான புஸ்ல செக்ஸ் வச்சுக்கும் போது எவ்வளவு டைமிங் இருக்கும் ஒரு நைட்டுக்கு எத்தனை வாட்டி பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் 10 நிமிஷம் 5 நிமிஷம் இல்ல நான் அப்படி சொல்லல ஒரு இரவுல எத்தனை முறை பண்ணீங்க எவ்வளவு வாட்டி நீங்க செக்ஸ் பண்றீங்க ஒரு வாட்டியா ரெண்டு வாட்டி அந்த மாதிரி எவ்வளவு வாட்டி செக்ஸ் பண்ணிருக்கீங்க ஸ்டார்டிங்ல 2 டைம் 3 டைம் ஓகே ஏன் இத நான் கேக்குறேன் அப்படினா நல்லா என்ஜாய் பண்ணினே இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல பாத்தீங்கன்னா டக்கன் டவுன் ஆயிடும் அந்த டவுன் ஆறதுக்கு மூணு காரணம் சொல்றேன் ஒரு காரணம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மன அழுத்தம் மன அழுத்தம்ன்றது வந்து நல்லா ஜாலியா இருந்த மூட்ல நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க கொஞ்சம் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் பண பிரச்சனை கொஞ்சம் தொழில் பிரச்சனைன்னும் போது மன அழுத்தம் அதிகமாக யாருக்குமே வந்துடும் அதனால் அந்த செக்ஸ் கான்டாக்டே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஹலோ கேட்டுட்டு இருக்கீங்களா இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது சுகரோ பிபியோ இல்லை ஏதாவது நோய் வாய்ப்பட்டு அதாவது மனிதர்களுக்கு வந்து நிறைய மாத்திரைகள் உட்கொள்றதால இது மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட் வரும் இது மாதிரி ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்னால தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த செக்ஸினுடைய இயல்பு தள்ளி போவோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதிக்காய்னு ஒரு பொடி இருக்கு ஜாதிக்காய் ஆமா ஜாதிக்காய் ரெண்டாவது மாசிக்காய் ரெண்டுமே வந்து இப்ப ஆயுர்வேதிக் கடைகள்ல நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது அது ரெண்டுத்தையும் பவுடர் வாங்கி வந்து டெய்லி காலை இரவு பால்ல போட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பழைய பழசுல எப்படி இருந்தீங்களோ உணர்ச்சி இருந்ததோ அந்த உணர்ச்சி மறுபடியும் வரும் இதுக்கு இடையில இப்ப நான் சொன்ன பாருங்க மன உளைச்சல் இல்லாம டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா இருங்க கண்டிப்பா வந்து என்ஜாய்மெண்ட்ல திருப்தி இருக்கும் ஓகேங்களா ஓகே கணேஷ் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க செக்ஸ் பண்ற டைம்ல கண்டிப்பா உங்களோட மைண்ட வந்து ஃப்ரெஷா வெச்சுக்கோங்க எது பத்தியும் திங்க் பண்ணாம அந்த டைம் என்ன நீங்க என்ஜாய்மென்ட் பண்ணனுமோ அது மட்டும் என்ஜாய் பண்ணுங்க ஓகே சோ அதே மாதிரி டாக்டர் உங்களுக்கு அந்த மருந்து சொல்லிருக்காங்க கண்டிப்பா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஆதிகாய் மாசிகாய் எப்படி சாப்பிடுறோம் சார் பவுடர் பண்ணி டெய்லி காலை இரவு ஒரு ஸ்பூன் பவுடரா விக்கறாங்க கடையில அப்படிங்களா பால்ல கலந்து ஆமா ஜாதிகாய் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லா பயங்கரமா மூடு நல்லா வரும் முஸ்லிம் நிறைய இருக்கு சொல்லலாம் நிறைய மருந்து இருக்கு நான் ஒரு சில மருந்து மட்டும் தான் சொல்லியிருக்கேன் ஓகே சார் தேங்க்யூ ஒரு டேப்லெட் சொல்லிட்டு ஆ அதுலாம் அதெல்லாம் எப்படி சார் அந்த அந்த டேப்லெட் எல்லாம் சொல்றாங்க டாக்டர் இல்ல சார் அதான் சார் நீங்க இத மட்டும் சாப்பிடுங்க ஓரிதை தாமரை ஓரிதை ஆமா அது நல்ல மருந்து தான் அதையும் சாப்பிடலாம் அத விட இப்ப நான் சொன்னது கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி சார் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கணேஷ் டாக்டர் சொன்ன இந்த மருந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட செக்ஸ் லைஃப் நல்லா இருக்கும் தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங் ஓகே தேங்க்யூ
ஓகே டாக்டர், நம்ம இப்ப ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், உங்க கால்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். இது உங்களோட பேரிஷ் சமையல் மந்திரம். டாக்டரை பார்த்து என்னுடைய கைராகையும் அவங்க கைராகையும் பார்த்து பிடிச்சிட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு. இல்லைங்கண்ணா, நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். இல்லை இல்லை, கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு, சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து ரெண்டு டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு மூணு டோஸ் எடுக்கணும். எனிகா மூணு டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம், ஒரே டோஸ் தான் எடுத்தோம். எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு, 2 மந்த்ஸில் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd மந்த் வந்தோம், அவங்களுக்கு வேணாம் நீங்கள் வரைக்கும் 1 மந்த் சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க, நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கே சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தைலாம் பண்ணுது. டாக்டர் பழனிசாமிகிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாதத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்காங்க. வந்து கிட்ட நல்லா மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாதம் தான் சாப்பிட்டேன். எனக்கு 3 மாதம் சொன்னாலே, ஆனால் 2 மாதத்துல எனக்கு கழிவு நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தெல்லாம் வந்தோம், உங்களை எதுவும் கேள்விப்பட்டு வந்தோம். நீங்கள் எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி, இது 3 வருஷத்துல 3 வயசுல பையன் இருக்கான், இப்போ மனசு நிம்மதியாக இருக்கு. 4 வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் தெரியாவில்ல. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி 1 மாதத்துல குழந்தை நின்றுது, எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் அப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நம்ம 1 மாதம் தான் சாப்பிட்டோம் குழந்தை. 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பயணி வந்து பார்த்து பார்த்தோம், மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம், கன்சியூ ஆகிட்டோம். 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க, கை பெண் குழந்தையோடு வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணும்னு. 3 மாதம் எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. 6 மாதம் டைம் சொல்லியிருந்தேன் சார், அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம், நிறைய டாக்டர்கிட்ட எல்லாம் செக்அப் பண்ணோம், ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்துல நிக்க குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2ஆம் மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு, இப்போ சந்தோஷமாக இருக்கும். பெண்கள் தோற்றமே கவர்ச்சி. ஒரு பெண்ணுக்கு அழகுன்னு பார்த்தா அது மார்பகங்கள் எடுப்பா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, நிறைய பியூட்டிஷியன் ஷாப்ல போகும்போது நிறைய வந்து மெடிசன் மாத்திரைகள் தராங்க. ஓகே, இதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. பெரும்பாலும் இது வந்து 1 வருடத்துக்கு 1 வாட்டி தமிழ்நாடு அரசே பார்த்தீங்கன்னா 1 வருடத்துக்கு 1 முறை வந்து உங்கள் மார்பகங்களை பரிசோதனை பண்ணுங்க, விழிப்புணர்வு உருவாக்குறாங்க. பெரும்பாலும் யாரும் செக் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே 40 வயசுக்கு மேலே நிறைய பேர் இப்போ பிரஸ்ட் கேன்சர் வந்து உயிரை போனவங்களாம் இருக்காங்க. மார்பகத்தை வெட்டி எடுத்து அது ஆப்ரேஷன் அளவு கேன்சர் வந்தவங்களாம் இருக்காங்க. அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆளாகக்கூடாது. நம்ம வாழும் நாள் வந்து வந்து ஆரோக்கியமான நாட்களா இருக்கும். இப்ப இந்த ஒளவுடுப்பு அந்த இன்னர் வேர் இது போடுவாங்கல்ல, இந்த பிரேசில், அதனால கூட ஏதோ எதனால என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்பகங்களுக்கு தவறான முறையில சிகிச்சை. ஓகே, மார்பகம் பெருசாக்கணும், மார்பகம் ரொம்ப பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தவறான சிகிச்சை ஒண்ணு. ரெண்டாவது பராமரிப்பு, அடிக்கடிக்கு வந்து அந்த மார்பகத்தை சுத்தம் செய்யணும். வேர்வையினாலேயோ கொப்பளங்கள்லாம் வரக்கூடாது. மார்பகத்தில் வந்து சின்ன சின்ன கொப்பளங்கள், டாட்ஸ், இந்த மாதிரி கட்டிகள், சின்ன சின்ன கட்டிகள் இதெல்லாம் வந்துட்டாலும் உடனே பார்த்துடணும். மார்பகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இழைகள் நிறையா இருக்கு, அதாவது நரம்புகளுடைய இழைகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கட்டி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டிகள் அது பெருசாகி இன்ஃபெக்ஷன் ஆகி அதுவே கேன்சர் ஆகும். மார்பகத்தில் கொப்பளங்களோ கட்டியோ வராமல் பாதுகாக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி
உடைகள் அணியணும், ஆரோக்கியமான உடைகள் அணியணும். கண்ட்ரோல் எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம செய்யற செயல் தான் மனிதனுக்கு வியாதி. நம்ம இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல வந்து நம்ம மாத்திக்கணும். ஆமா, நம்ம செய்யற எந்த தவறான முறையில ஒரு செயல் செய்யறோம்னா அது வியாதி ஆகும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தை பிறந்துரும், குழந்தை பிறந்தா பால் குடிக்கணும் இல்லையா? நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹலோ, இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். யார் பேசுறது? ஹலோ, ஹலோ, காந்தி பேசுறேன் மேடம். காந்தி எங்க இருந்து பேசுறீங்க? காந்தி என்னீங்களா? இருக்கா? வேலைக்கு போயிட்டு வந்துடுறீங்க. குளிக்காம இருந்தீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு அந்த மருவு இருக்கு? அப்படிங்களா? பட்டக்ஸ்ல இருக்கு, உறுப்புல இல்ல. அப்ப அங்க இப்பதான் ஆரம்பிக்குது. சரி, நீங்க என்ன பண்ணுங்க? இது வந்து நீங்க முதல்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, அதை குளிக்கிறதுனால வருமா குளிக்காதால வருமாலாம் கிடையாது. மருவு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த ஸ்கின் டிசீஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மருவுலாம் வந்து அருமையா ஒரே நாள்ல ரெண்டே நாள்லயே போயிடும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அம்மன் பச்சரிசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அம்மன் பச்சரிசின்னு ஒரு செடி இருக்கு, தெரியுமா? பாத்தீங்கன்னா வயல் வெளிகள்ல நிறைய கிடைக்கும். கிள்ளனீங்கன்னா அதுல இருந்து பால் வரும். அம்மன் பச்சரிசி. அம்மன் பச்சரிசி? ஆமா, நீங்க உங்க பாட்டி தாத்தா யாராவது பழைய காலத்து ஆளுங்க இருந்தா கேளுங்க. அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க. அதை என்ன பண்ணுங்க, அதுல பாத்தீங்கன்னா கிள்ளனா பால் வரும். அதுக்கு அந்த தழைகளை பாத்தீங்கன்னா, அதுக்கு மேல மரு மாதிரி வந்து உருண்ட உருண்டையா இருக்கும். மரு இருக்கு இல்லையா? அது மாதிரி உருண்ட உருண்டையா அந்த செடி மேல இருக்கும். அதுதான் அடையாளம், அம்மன் பச்சரிசிக்கு பேரு. அந்த தழையில என்ன பண்ணுங்க, அந்த கிள்ளனீங்கன்னா பால் வருது பாருங்க. அந்த பால் வந்து நீங்க எங்கெங்க உங்களுக்கு மரு இருக்கோ அங்கெல்லாம் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு அங்க வச்சுக்கிடுவாங்க அந்த பால். அது மேல ஒவ்வொரு மருவா கொட்டிக்கும். மருவும் கொட்டிக்கும். அம்மன் பச்சரிசி. ஆமா, அம்மன் பச்சரிசி.
பயப்பட தேவையில்லை. மற்றபடி நீங்கள் வந்து அப்பப்போ டெய்லி குளிங்க, அதான் மெயின். ஸ்கின் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அது ஒரு சடியா சார்? ஆமாம், அம்மன் பச்சரிசின்றது பார்த்தீங்கன்னா ஒரு தரையிலே இருக்கும், படுத்து இருக்கிற அப்படியே ஒரு செடி. இது எப்படி வயல்ல இருக்கு? வயல்ல, கிராமத்துங்கள்ல, ரோட்ல, நிறைய இடத்துல இப்ப இருக்கு. அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த கழுத்து பகுதி, கால் பகுதி, சொல்ற பட்டெக்ஸ் பகுதி, இந்த பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா மருக்கள் இருக்கும். இந்த மருக்களுக்கு அந்த பாலை கிள்ளி, ஆமா, அந்த மருக்களுக்கு அந்த பாலை கிள்ளி அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா தொடர்ந்து வைக்கணும். தொடர்ந்து வச்சோம் அப்படின்னா வராது, அது எல்லாமே விழுந்துரும். ரெண்டாவது மறுபடியும் வராம இருக்கிறதுக்கு அந்த தழையே நல்லா மென்னு சாப்பிடணும். ஒரே ஒரு மிளகு வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லது. ஒரே ஒரு மிளக, அது கூட அந்த வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவு சுமார் ஒன்று எடுத்து அது கூட மிளகு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எப்பவுமே மருகு வராது. ஓகே சார், கண்டிப்பா காந்தி டாக்டர் சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா இதை பண்ணுங்க, உங்களோட அந்த மறு பிரச்சனை வந்து கண்டிப்பா இது சால்வ் ஆயிடும். ஓகே, எல்லாமே தழைய மென்னு சாப்பிடணும், மிளகை மென்னு சாப்பிடணும். பெண்கள் வந்து குழந்தைக்கு பால் குடுக்கணும். குழந்தைக்கு பால் குடுக்கிற பெண்கள் பாத்தீங்களா இப்பலாம் வந்து பெரும்பாலும் கிடையாது, புட்டி பால் தான் குடுக்கறாங்க. மார்பகங்கள் வந்து துவண்டு போயிடும், பால் கொடுத்தால் அழகு குறைஞ்சிடும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைக்கு இப்ப பெரும்பாலும் பால் குடுக்கறது இல்ல. ரெண்டு வயசு வரைக்கும் குடுக்கறவங்களா இன்னும் இருக்காங்க, 1.5 வயசு வரைக்கும் குடுக்கறவங்களா இருக்காங்க. பையன் நல்லா நடந்து விடுவான், இப்ப கூட பால் குடிக்கிறவங்களா இருக்காங்க, அவங்களா குடுக்கறாங்க. ஒரு சிலர் வந்து பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக குடுக்கறாங்க. ஆனா ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, நான் நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும்ன்றதுக்காக குடுக்கறதே இல்ல. அவங்களுக்கு இந்த கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சோ, நம்ம இப்ப ஒரு சின்ன பிரேக் எடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே வாஸ், உங்க காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போறோம். இது உங்களோட மந்திரம். பெங்களூர்ல 5 ஆஸ்பத்திரி பார்த்தங்க, எந்த ஆஸ்பத்திரியில சுகம் கிடைக்கல. இங்க வந்தங்க டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தங்க. அவர் குழந்தை சக்சஸ் ஆச்சு, 3 மாசத்துல சக்சஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான், 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார், மருந்து சாப்பிட்டா 2வது மாதத்தில் நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டேன் சார். இப்போ பையன் வந்தவே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமாக குழந்தை இல்லை, நாங்கள் எவ்வளோ டாக்டர் பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு, 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்சம் காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனிசார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கண்டினியூஸாக 3 மாதம் சாப்பிட்டோம், அதுக்கு போய் உடனே கண்டினியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழந்து இருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் 4 எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் போனோம். 3 மாதத்தில் எங்கள் சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்திருக்குது, சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பயணி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சியூம் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆகிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்தில் சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சியூம் ஆயிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், ரெண்டாவது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்ததும் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி ரெண்டாவது பையன் பிறக்கும்பான்னு சொன்னாங்க, கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாள் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. இது அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண் முன்னாடியே. ஹலோ, இது உங்களோட பேர் செமல் மந்திரம். யார் பேசுறது? ஹலோ ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம்.
ஐயா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? ஓகே உங்க பேர் சொல்லவே இல்லையே. ராஜா ஃப்ரம் புதுப்பேட்டை கோவை. ராஜா ஃப்ரம் புதுப்பேட்டை சுல்தான்பேட் 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 சுல்தான்பேட். ஓகே ராஜா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வர்க் பண்றீங்களா? வர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் பண்ணிட்டு ஓ பிசினஸ்மேனா? என்ன பிசினஸ் பண்றீங்க? என்ன பிசினஸ் பண்றீங்க? ஓகே சோ ராஜா உங்களுக்கு என்ன வயசு இப்போ? 35 மேம். ஓகே கல்யாணம் ஆச்சா? ஆயிடுச்சு மேம். ஓகே சோ ராஜா வந்து உங்களுக்கு இப்ப என்ன ப்ராப்ளம் வந்து? ஆக்சுவலா வந்து இந்த மென்சஸ் ஆகிற டைம்ல இருந்துங்க. ஹா எந்த பீரியட்ஸ்ல வச்சா வந்து கன்சீவ் ஆகாத மாதிரி? சோ பீரியட்ஸ்ல வந்து எந்த டைம்ல வெச்சு அதுக்கு வந்து எந்த டைம்ல மென்சஸ் டைம்ல வந்து செக்ஸ் வெச்சினா கன்சீவ் ஆக மாட்டாங்க? ஓகே எந்த டைம்ல வந்து செக்ஸ் வெச்ச கன்சீவ் ஆக மாட்டாங்கன்னு கேக்குறீங்க பீரியட்ஸ்க்கு அப்புறம்? எஸ் மேம். ஓகே சோ இதுக்கு வந்து டாக்டர் வந்து அது கரெக்ட்டா சஜஷன் கொடுப்பாங்க. ஓகே ஓகே மேம். டாக்டர் கிட்ட பேசுங்க. சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிச்சா? ஆயி சார். எத்தனை பிள்ளைகள்? ரெண்டு குழந்தை சார். போதுமா? போதும் சார். ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களா பண்ணலையா? சரி சார். உங்க வைஃபுக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்களா பண்ணலையான்னு? ஒண்ணும் பண்ணலை சார். பண்ணாமையே வந்து குழந்தை நிக்க கூடாது அதான் உங்க ஐடியா? எஸ் சார். எஸ் சார். அருமையான யோசனை தான். ஒண்ணு தப்பு இல்ல. சரிங்க. மென்சஸ் ஆகும் அந்த நாட்களில் சரிங்க 16 நாட்கள் தவிர்த்து. ஓகே ஓகே. முன்ன வந்து ஒரு 6 நாட்கள். ஓகே சார். பின்னால ஒரு 10 நாட்கள். ஓகே சார். இந்த நாட்களை தவிர்த்து நீங்க வந்து செக்ஸ் கான்டாக்ட் வச்சுக்கிட்டீங்க அப்படினா ஓகே கண்டிப்பா கருத்தரிக்காது. மேல வந்து ஒரு 10 நாள் தொடர்ந்து நீங்க வந்து செக்ஸ் வச்சுக்கலாம். மொத்தம் 16 நாள் செக்ஸ் வச்சுக்கலாம். 14 நாள் செக்ஸ் வச்சுக்க வேண்டாம். இந்த நாள் தவிர்த்து நீங்க செக்ஸ் வச்சுக்கினா குழந்தை நிக்காது. பராமரிப்பு வியாதி. அதாவது பராமரிப்புனா ஒரு ஆண்களுக்கும் சரி ஒரு பெண்களுக்கும் சரி இயல்பாகவே நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா அவங்க ஆரோக்கியமா இருக்கணும். இந்த மார்பகம் வந்து பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு பெண்கள் தான் காரணம். தானாலாம் வந்துடாது. நல்லா பராமரிக்கிற பெண்கள்லாம் நல்லா இருக்காங்க. பராமரிப்பு இல்லாத பெண்கள், உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றுற பெண்கள், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு நல்லா பெருசு பெருசா ஆகணும் நல்லா எடுப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்ற பெண்களுக்கு எல்லாம் வந்து வந்துருது. அதால அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது. சோ வந்து இந்த மாதிரி வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணி வந்து பெருசாகணும் சின்னதாகணும் இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. மார்பகத்தில் வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹார்மோன் டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சைட் எஃபெக்ட் கண்டிப்பா. அதெல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது டெய்லியும் வந்து மார்பகத்தை வந்து சுத்தம் பண்ணணும். ஓகே. மார்பகங்கள் எவ்வளவு சுத்தமா இருக்கோ வேர்வையோ மற்றபடி வந்து பாடி ஹீட்டோ அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த உள்ளாடைகள் போடுறாங்க இல்லைங்களா, இந்த உள்ளாடைகள் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பஞ்சு வச்சு நல்லா பெருசா ஆகிற மாதிரியும் பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் உள்ள ஒரு பேட் எல்லாம் உள்ள இருக்கு. அந்த அந்த ஸ்கின்னே வந்து அது ஒரு வியாதியை உருவாக்கிடும். அது மாதிரி இல்லாத மாதிரி ஆமா டைட்டிங்கா போட்டு அதை இறுக்கி அதை வெளியே பெருசா வெளியே தெரியுற மாதிரி பண்றது எல்லாம் பண்றாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு அந்த கண்டிப்பா கேன்சர் வராது. ஓகே சோ இப்ப வந்து எனக்கு இன்னொரு டவுட் டாக்டர், இது வந்து நம்ம நைட்ல தூங்கும் போது இந்த ஒளோடு அந்த இது இன்னர் வேர் போட்டு படுக்கலாமா இல்ல அப்படியே வந்து இதா இருக்கும்? ஃப்ரீயா படுக்கலாம். சோ வந்து போட்டு படுக்கிறதுனால ஏதாவது போட்டு படுக்கிறதுனால வியாதிகள் ஒண்ணும் வராது, கேன்சரும் வரப்போறது இல்ல. இருந்தாலும் எவ்வளவு ஃப்ரீனஸ் இருக்கோ அவ்வளவு நல்லது. ஓகே சோ வந்து அட்லீஸ்ட் தூங்கும் போது அந்த ஒரு எதுவும் நரம்பு இருக்கு அப்படின்னா அந்த நரம்பு வந்து நம்ம வந்து டைட் பண்ணி வைக்க கூடாது. ஃப்ரீயா விட்டுணும். ரத்த ஓட்டங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷா வரணும் இல்ல. ஓகே அதை டைட் பண்ணி இருக்கம் பண்ணி அதை பிளாக் பண்ணி வைக்கிறதுல தவறானது. ஓகே இன்னொன்னு என்னன்னா நம்ம இயற்கையா வந்து இப்ப ஒருவேளை அவங்களுக்கு பெருசாக்கணும்னா அந்த வந்து பிரஸ்ட் வந்து பெருசானா நம்ம நேச்சுரல்ல ஏதாவது நமக்கு அருமையா சின்னதாகிற மார்பகங்கள் பெருசாகிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு இயற்கை மருத்துவத்துல. ஓகே சோ இதனால வந்து எந்த சைட் எஃபெக்ட் கிடையாது. ஓகே பக்க விளைவுகளோ கிடையாது, பத்தியமோ கிடையாது. சின்னதாகிற மார்பகங்கள் பெருசாக்கலாம்,
பெரிதாகிற மார்புகளை சிறுசாக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து ஹெர்பல்ல வந்திருக்கு. கொலஸ்ட்ரால், கொழுப்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சு எதனால பெருசாச்சுன்னு பார்த்து சின்னதாக்கலாம். சின்னதாகிறவங்களுக்கு கனச்சூடு, கர்ப்பச்சூடு, உட்காய்ச்சல் அது சில நோய்கள்லாம் உண்டு, அதெல்லாம் இருக்குதான்னு பார்த்து அது அவங்களுக்கு சின்னதாகிறத பெருசாக்கலாம். இது வந்து ஒரு நார்மல் தான். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சின்னதாகிறதோ இல்லை பெருசாகிறதோ, பெருசாக சின்னதாகிறதோ நிறைய இப்போ விஷயங்கள் நம்ம ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க. ஓகே, ஸோ வியூவர்ஸ் வந்து முக்கியமாக வந்து லேடிஸுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, முக்கியமாக ஒரு பாட்டான வந்து பிரெஸ்ட் வந்து லேடிஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாட்டு, அதுதான் வந்து அவங்களுக்கு அழகான பாட்டு. ஸோ அந்த அழகான பாட்டை வந்து சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு டிசீஸஸ் வர வச்சுட்டு தேவையில்லாமல் லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃபை வந்து நீங்கள் தான் வந்து மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இதை தேவையில்லாத வந்து இன்ஜெக்ஷனோ இல்லை டேப்லெட்ஸோ இல்லை க்ரீமை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து தேவையில்லாத டிசீசஸ் வராத மாதிரி பார்த்துக்கோங்க, க்ளீனாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பெருசாக்கணுன்ற ஒரு இது இருந்துச்சுன்னா இயற்கையாக வந்து இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதுலேருந்தா வந்து உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்டும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிரெஸ்ட் டிசீஸோ இல்லை கட்டி அந்த மாதிரி ஒரு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ அதுதான் மெயினாக வந்து லேடிஸுக்கு இம்பார்ட்டண்டான பிளேஸஸ். ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். ஸோ நல்ல சஜஷன் கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி இன்னைக்கு எபிசோட் போயிடுச்சு? நல்லா போச்சு மேடம். ஓகே, ஸோ வந்து நிறைய டிஃப்ரெண்டான க்வெஷ்சன்ஸ் வந்திருக்கு, அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்த பிரெஸ்ட் கேன்சர் பற்றி பேசணும்னு நினச்சோம், பட் இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல சஜஷன் கொடுத்துருக்கோம். ஸோ என்னோட சாவு உங்களுக்கு நன்றி டாக்டர். நன்றி நன்றி நன்றி. ஓகே விவர்ஸ், இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம், அதே மாதிரி முக்கியமாக வந்து பிரெஸ்ட் கேன்சர் பற்றி பேசியிருக்கோம். அது எதனால வருது, எந்த ப்ராப்ளம்னால வருது, என்ன மாதிரி ஃபுட் யூஸ் பண்ணுறதுனால கூட வருதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதை வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கூட டாக்டர் அதை சஜஷன் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களோட ஹெல்த்தும் லைஃபும் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்க போகிறேன். உங்களோட வனிஷி, லவ் யூ, பபாய், டேக் கேர். டாக்டர் வந்து பார்த்தோம், அவங்க சொன்னாங்க நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம்தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம், 3 மாதமே பாப்பா நின்றுச்சு. 9 வருஷம் போட்டு குழந்தை பிறந்திருக்கு. இருக்காங்க, உங்கள் முன்னாடி தான் இருக்காங்க உட்காந்து பார்க்குறீங்க எல்லாமே. பழைய டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாச்சு, குழந்தையும் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வந்ததுலேருந்து தான் அவனுக்கு எங்களுக்கு சந்தோஷன்றது வாய்க்கில் வந்தது. ரொம்ப நாங்கள் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 மாசத்துல தான் பார்த்தோம் நான் ட்ரீட்மெண்ட்டு. அந்த 1 மாசத்துலேயே நாங்கள் கன்சீவ் ஆகிட்டேன். நான் ட்ரீட்மெண்ட் மூலிமா நான் ஒரு ஆண் குழந்தை பார்த்தேங்க. பழனி டாக்டர் வந்து எங்களுக்கு வந்து மருந்து கொடுத்த உடனே டக்குன்னு 1 மாசத்துலேயே நான் கன்சீவ் ஆகிட்டேன். குழந்தை கிடைச்சதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறோம் நாங்கள். ஒரு குழந்தை பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக நான் நினைக்கிறேன். டாக்டர் வந்து 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், 3 மாசத்துல எங்கள் வீட்டில் கன்சீவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆண் ஒன்று பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். குழந்தை செல்வம் ரொம்ப முக்கியம், குழந்தை செல்வம் இங்கே கிடைக்காது. சாரோட கைராசி என்ன தெரியல, நான் வந்து பார்த்த நேரம் எங்களுக்கு நல்லா சந்தோஷமாக நல்லா இருக்கிறோம். நாங்கள் 11 வருஷமா குழந்தை இல்லாம பல டாக்டர்கிட்ட போயிருந்தோம். பையன் ஒன்று பொண்ணுன்னு இருக்குது. இப்போ திருவண்ணாமலைக்கு போனோம். டாக்டர் பழனி சாரை கேள்விப்பட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பெண் குழந்தை வந்திருக்கு, இப்போ சந்தோஷமா இருக்கோம். நாங்கள் 4-5 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம். எனக்கு பெண் குழந்தை இருக்கிறது. எனக்கு 4 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தோம், பிரச்சனையும் சரியாயிடுச்சு. எனக்கு அழகா ஒரு பையன் பிறந்திருக்கான். நான் 1 மாசம் சொன்னேன் டாக்டர், 20 நாள்ல ஒரு சரியாயிடுச்சு. அப்புறம் 1 மாசத்துல என் பையன் தங்கிட்டான். ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் வழங்கும் தெய்வீக மருத்துவம்.